ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய மூலக்கொத்தளம் அப்படின்ற பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவடு சந்தை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து கருவடு தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருவடு தான் வச்சுருக்காங்க, அந்த சைடும் வந்து கருவடு தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த லென்த் அந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த கருவடு கடை இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து இந்த சந்தை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து பேசி நம்ம வந்து வாங்கிக்கலாம். குட்டி குட்டி கருவடுலேருந்து பெரிய பெரிய கருவடு வரைக்குமே நல்ல விதவிதமான எத்தனையோ விதம் கிட்டத்தட்ட ஒரு அவங்க சொன்னாங்க ஞாபகம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நிறைய கருவடு வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஏனோத்தோட வாங்கிட முடியாது, நல்லா ஸ்மெல் பார்த்து செக் பண்ணி தான் வாங்கணும். நாங்கள் வந்து வஞ்சர் கருவடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வஞ்சர் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் வந்து பதப்படுத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஃபுல்லாக உப்பு போட்டு நல்லா பதப்படுத்தி கருவடு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷ் வந்து நல்லா அந்த வாசனை வஞ்சர மீன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா சில மீன் வந்து கெட்டு போயிட்டு கூட நம்ம வந்து அவங்க வந்து பதப்படுத்தி வைப்பாங்களாம், அதனால வந்து நல்ல மீனும் பதப்படுத்தி வைப்பாங்களாம். ஸோ அந்த அதனால் நம்ம விசாரித்து நல்லா ஸ்மெல் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கில் உங்களுக்கு வந்து நம்ம வச்சுருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுருக்கலாம், ஒன்றுமே வந்து உங்களுக்கு வந்து ஆகவே ஆகாது. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வஞ்சர மீன், தொக்குலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சரி, சாப்பாடுக்கும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் செனாக்கொன்னியும் சரி, நெத்திலியும் சரி, அப்புறம் வாழைக்கருவடு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்கருவடு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம மசாலாலாம் தடவி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக ரோட்டில் விற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சும்மா ஓடு மாதிரி இருக்கும், சதையே இருக்காது. பட் இங்கே வந்து நல்லா பட்டப்பட்டே நல்லா பெருசாக நல்லா சதையோடு வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் போய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கருவடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் வாங்கினோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வஞ்சர மீன் வாங்கினோம், அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்கருவடு வாங்கினோம், அதுக்கப்புறம் வந்து குட்டி நெத்திரி மீன் அதெல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.